அம்மாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அம்மா சமையலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்லி மாவிலேயே குழிப்பணியாரவங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் வந்து இட்லி மாவே எடுத்துருக்கேங்க. இப்போது ஒரு பேனில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கொடுக்கலாம். இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 1 கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் நான் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது அப்படியே நம்ம வந்து தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். செட்டி வந்து வச்சாச்சுங்க. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழியில். இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது 1 பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். வெறும் இட்லி மாவை வச்சு சூப்பராக வந்து நம்ம குழிப்பணியாரம் செஞ்சாச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடன் வருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.